வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது எப்படிலாம் அதெல்லாம் யோசிக்கிறானுங்க அப்படின்றதே நமக்கு வந்து புரியல. ஏன்னா அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி வந்துட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கானுங்க. சும்மா இருக்க முடியாம புதுசு புதுசா யோசிப்பானுங்க போல, அதை யோசிச்சுதான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், உங்க கணவர் வந்து சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஜாப் கிடைக்கும், ஆன்லைன் ஜாப் கிடைக்கும். வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் வெறும் ஃபோன் பேசினா மட்டும் போதும், சம்டைம்ஸ் வீடியோ கால்ஸ் வரதா இருந்தாலும் வரலாம், அது உங்களோட விருப்பம். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் கிடைக்கும். ஒரு வீடியோ கால்ஸ்க்கு வந்துட்டு 300-400 ரூபா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தாலே போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் பேசினா மட்டும் போதும். அப்படின்ற மாதிரி பல விதமான வந்து ஸ்கேம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது தவிர வந்துட்டு ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னா, இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே வந்துட்டு முக்கியமான விஷயம். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் மூழ்கி கிடக்கிறவங்க, ஒரு வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு ஹாய் மெசேஜ் வராதா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் ஒரு கேர்ள்ஸ் வந்து நம்மள்ட்ட பேசிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கும் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம சென்னையில் ஒரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாக ஃபோனில் பேசி அதில் பிரச்சனையாகி நேரில் வர வச்சு அந்த பெண்ணை வந்துட்டு ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வந்து அடிச்சுன்னு அடிச்சு அந்த அவனை வந்து வெட்டி விட்டுருச்சு. ஸோ அதுவும் இந்த இதில் வரப்போகுது. அதனால எல்லாருமே கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊருன்னு சொல்லலன்னு பொதுவாகவே நான் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது. அதாவது வந்துட்டு ஒரு பையன் ஒரு டேட்டிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறான். அந்த ஆப் பேர்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு நான் சும்மா ட்ரை பண்ணுறேன்னா அதுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அதனால வந்து ஆப் பேர் வேணாம், அந்த டேட்டிங் ஆப்பில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்துட்டு ஒரு பெண்ணு கூட வந்து பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகக்குள்ள இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, எனக்கு பணம் தேவைப்படுது, பணம் அனுப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவரும் என்ன பண்ணுறாருனா பணத்தை வந்து அனுப்பிடுறாரு. பணத்தை அனுப்பினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குது, இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லி அந்த அட்ரஸ்க்கு அந்த பையன் போகிறான். அந்த பையன் போனோடனே முன்னாடி கேட்லேயே வந்துட்டு செக்யூரிட்டி வெளு வெளுன்னு வெறுத்து இவனை வந்து துரத்தி விட்டுறாரு. இந்த இன்சிடென்ட் இதோட வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த செக்யூரிட்டிக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம். அதனால என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற அங்கே குடியிருக்கவங்க எல்லாத்தையுமே சேர்த்து இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதில் விசாரிச்சு பார்த்ததுல தான் தெரிய வருது மிகப்பெரிய ஸ்கேம். அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களே வந்துட்டு நிறையா பேரை வந்துட்டு ஃபோன் மூலியமாக ஆன்லைன் ஜாப், ஒரு சில மடையனுங்கள்லாம் வந்துட்டு இந்த ஆன்லைன் ஜாப்னா என்னன்னே தெரியாமல் எங்கேயோ யூடியூப்பில் பார்த்துட்டு இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு லிங்க்ல இல்லை ரோட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுனால பல குடும்பம் நாசம் வந்து போகுது. அதுதான் நம்ம இதில் இந்த மாதிரி விஷயத்துல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அதாவது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பெண்களை வந்துட்டு கைது பண்ணுறாங்க. அந்த பெண்களை வந்துட்டு விசாரிக்கக்குள்ள என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டாக் மட்டும்தான், டாக்குன்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா டாக் ஒரு நல்ல ஜீவன், நான் ஒரு பிஸ்கட் வாங்கி போட என் காலையை சுற்றி சுற்றி வரும், ஒரே ஒரு மனு கேவலமான ஒரு ஜந்து பெங்களூர்ல இருந்து இந்த மாதிரி கால் மூலியமா எல்லாத்தையுமே பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பணம் தரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா வேலை தான், நீங்க ஆன்லைன் மூலியமா கஸ்டமர் கிட்ட பேசணும்னு ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேடம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக பேசுங்க, ஏன்னா பேமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், வாங்கித்தரேன் நான் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஏழ்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு இவனுங்க வந்துட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த மாதிரி அவங்கள பணத்தால் வந்து அடிக்கிறானுங்க. குடும்பத்தில் வறுமையில் இருக்கிறவங்க, ஃபேமிலியில் வறுமையில் இருக்காங்க, படிச்சுட்டு வேலையே கிடைக்கலையே அப்படின்னு வந்து அம்போன் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ளே தானே இருக்கிறோம், யாருக்கு இது தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களோட மிஸ்டேக் தான், கண்டிப்பாக நான் வந்துட்டு இது இவனால் மட்டும் நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன், இவங்களோட மிஸ்டேக் தான். பட் இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜந்துனால தான், பெங்களூரில் இருக்க இந்த ஜந்துனால மட்டும்தான். ஓகே, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு அடிச்சு நாட்டை விட்டே துரத்தணும் முதல்ல. ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல குடும்பத்தில் பணத்தை காட்டி ஒரு குடும்பத்தை அழிச்சு எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு எந்த பைத்தியக்காரனாவது வந்துட்டு இந்த யூடியூப்பில் நீங்கள் வந்து ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் போய் செய்யுங்க, இருக்குது நல்ல நல்ல ஜாப் எல்லாமே இருக்குதா, பட் நம்பாதீங்க, மெஜாரிட்டியாக 90% வந்துட்டு ஃபேக்கு தான் இருக்குது. நம்ம அதை வந்துட்டு ஒரு வீடியோவே நம்ம பண்ணியிருக்கோம், மெஜாரிட்டி ஃபேக்கு தான் இங்கே இருக்குது. அதனால வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு கம்பெனிக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. நேராக போயிட்டு ஆன்லைன் ஜாப் வந்து எடுத்தவொன்னே தூக்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்க முதல்ல அங்கே வேலை செய்யணும், உங்க மேல ஒரு ஹோப் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஆன்லைன் ஜாப்பே கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டியதான். ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ரேர், கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த ரோட்ல அங்கங்கே போஸ்டர் ஓட்டுறது பார்த்துட்டு ஆன்லைன் ஜாப்ல வேலை, டேட்டா என்ட்ரி வேலை அப்படின்றத பார்த்துட்டுலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்க போகக்குள்ள பாத்தீங்கன்னா முதல்ல இதை தான் சொல்லுவாங்க,
அதுக்கப்புறம் உங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க எந்த மாதிரி உங்களோட மென்டாலிட்டி இருக்கு, நீங்க எப்படி என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க. ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, என்னமா ஒரு 500 எக்ஸ்ட்ரா வச்சுக்கமா, போமா இன்னைக்கு போய் இது பாருமா, என்னமா பசங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி இதுக்குள்ள வந்து கொண்டு வரானுங்க இவனுங்க எல்லாருமே. அதனால தயவு செஞ்சு தெரியாத முகங்கள், நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருப்பாங்க. அதாவது 90s 80s கிட்ஸா இருந்தா வந்து தெரிஞ்சிருக்கும், யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கினா கூடாது, யாருக்கிட்டையும் வந்து தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தயவு செஞ்சு வந்து இப்பயும் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நல்லவங்கன்றது கண்ணுக்கு தெரியாம வந்து நல்லவங்கன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே வந்துட்டு கஷ்டமா இருக்கு. நல்லவங்க மாதிரி பேசிட்டு நமக்கு பெரிய விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்தது சென்னையில் நடந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். இதே போலதான் வந்துட்டு ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலியமா வந்து பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்படுறதுனால என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த பையனும் இந்த பொண்ணும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி இப்படி போயிட்டு இருக்கக்குள்ள வந்துட்டு திடீர்னு காசு கேட்குது. இவனும் வந்து காசு கொடுத்துறான். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு இவன் நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டுருது. அவன் என்ன பண்ணிட்டான், என்னது என் பணத்தை ஏமாந்துட்டியா அப்படின்ற ஒரு விரக்தியில அவன் என்ன பண்ணிருக்கானா, ஃபுல்லா வந்துட்டு போனு வெவ்வேறு நம்பர்ல இருந்து போன் மேல போன் அடிக்க இந்த பொண்ணு கோவம் வந்துட்டு, சரி நான் சொல்ற ஒரு இடத்துக்கு வா, நான் வந்துட்டு அது ஏதோ சொல்லி கூப்பிட்டு இருக்குது அந்த பொண்ணு. அப்படி சொன்ன உடனே இவரும் ஆளுக்கா ஜாலியா போய் கிளம்பி போயிருக்காரு. நகைகள்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து வெளு வெளு வெளுத்து விட்டு, இது வந்துட்டு இருக்கிற செயின் செல்லு எல்லாத்தையுமே நான் பணங்கன எல்லாத்தையுமே வந்து புடிங்கிட்டு விட்டுருச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே யாரும் போயிட்டு இருக்குது, இது வேற ஒரு போயிட்டு இருக்குது. அதனால கவனமா இருங்க, யார் கூப்பிட்டாலும் வந்துட்டு ஸோ ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்பி போகாதீங்க. இப்போ இருக்கிற நாட்டு நடப்பு அப்படி இருக்கு, தேவையில்லாம் நைட் டைம்ல எந்த மீட்டிங்குமே வச்சுக்காதீங்க. நம்மளோட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கெட்டதெல்லாம் நடக்குது. அதனால எங்கேயோ இருக்கிறான், நம்ம எங்கேயோ இருந்து என்னமோ பண்றானுங்க பாருங்க. யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான், படி இருந்தாலும் சொல்றேன் நான். அதுக்கப்புறமா அந்த பையன் அடங்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விறுவிறுன்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டெப் எடுத்து எல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இதே வேலை மட்டும்தானா, இந்த மாதிரி ஆள் வச்சு மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி ஆவாசமா பேசி ஆன்லைன் மூலியமா ஆன்லைன்லயே பணம் போட்டா பணத்தோட போயிடும், நேர்ல வந்துட்டு அடிச்சு கிடிச்சு வந்துட்டு பணத்தை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்து விட்டுறது, இதே பொழப்பு தானே அந்த பொண்ணுங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்துட்டு அவங்களோட அடுத்த நெக்ஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நம்ம இந்த வீடியோ பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை இல்லாம இருக்கு. அதுக்காக வந்துட்டு இது வந்துட்டு தீர்வு கிடையாது. இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறது என்னைக்காக இருந்தாலும் நினைக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் வந்து போன் மூலியமா தானே பண்றேன், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அதாவது இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல நீங்க ஒன்றும் வந்துட்டு இந்த 7 days ஆப் மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய, அதாவது வந்து வெவ்வேறு நம்பர்ல இருந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றதுலாம் கிடையாது. உங்களோட ஓன் மொபைல் தான் இருக்கும். ஐபி அட்ரஸை வச்சு உங்களை ட்ரேஸ் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஈஸியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அதனால லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்த்தா எப்படி நம்மளை வந்துட்டு யோசிப்பாங்க, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது வந்துட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டுப்பாடுன்றது இல்லைனாலே லைஃப் வந்துட்டு அவ்வளோதான். இது மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே வந்துட்டு பொதுவான ஒரு கருத்து தான். ஓகே நண்பர்களே, தயவு செஞ்சு எல்லாருமே வந்து சேஃபா இருங்க. அதாவது இந்த மாதிரி இதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. நம்ம நாளைக்கு இது போல வந்து பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.